हेलो फ्रेंड्स वेलकम टू चेन्नई चेरी नाडु समेल इनकी नम्बर पाक्क पोरदु पोटेटो ऊत्तप्पम आमांग उर्लकिळंगु वच्चि एप्पडि ऊत्तप्पम पण्रदुन्नु पाक्क पोरोम इदु वंदु हेल्दियान ओरु ब्रेक्फास्ट रेसिपी वांग सेय्य तेवैयान पोरुट्कळ पाक्कलाम ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு தேவையான அளவு ஒரு இன்ச் இஞ்சி வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை அரை வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கேரட் திருகி வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கேன் அரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் நான் வந்து ரெகுலரான சாப்பாட்டுக்கு எந்த அரிசி எடுக்கணுமோ அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் ना இந்த கப்பால நான் 2 கப் எடுத்துர்க்கேன் இது வந்து மிளகு 1/2 டீஸ்பூன் இடிச்சு போட்டுக்கணும் 3 டீஸ்பூன் எண்ணெய் இப்போ முதல்ல நாம வந்து அரிசியை வந்து தண்ணியே இல்லாம இத அரைச்சுக்கணும் ரொம்ப தண்ணி விடாதீங்க ஏனா அரிசியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் தேவைப்பட்டா வேணா தண்ணி விட்டுக்கலாம் இத நல்லா நம்ம மழமழன்னு அரைச்சுக்கலாம் இப்போ வந்து அரிசியை நல்லா மழமழன்னு அரைச்சாச்சு இப்போ வந்து இது கூடலயே நம்ம உருளைக்கிழங்க நான் மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணத போட்டுக்கலாம் இந்த மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு மாவும் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா அரைச்சுக்கணும் இப்போ வந்து அரிசி மாவு கூடல உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மழமழன்னு அரைச்சாச்சு நம்ம உருளைக்கிழங்கு போடக்குள்ள மாவு வந்து நல்லா திக் ஆயிடும் அப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அரைச்சுக்குங்க இப்போ இந்த மாவை மிக்சிங் பவுல்ல போட்டு தேவையான பொருட்களை போட்டு ஊத்தப்பம் செய்யலாம் நான் இப்போ கொஞ்சமா எடுத்துக்கிறேன் இப்போ இஞ்சி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சில்லி ஃப்ளேக்ஸ் ஜீரகத்தை வந்து கொஞ்சம் இப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்குங்க இப்போ மிளகு 1/2 டீஸ்பூன் மிளகியும் இடிச்சு போட்டுக்குங்க உப்பு தேவையான அளவு பேக்கிங் சோடா நான் வந்து அரைச்ச மாவுல வந்து பாதி மாவு தான் எடுத்திருக்கேன் அதனால தான் எல்லாத்துலேயும் பாதி பாதி போட்டிருக்கேன் மிச்சம் பாதி மாவை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் எப்போ தேவையோ நான் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அப்போ ஊற்றிப்பேன் இப்போ வந்து இதை நல்லா கலக்கிக்கலாம் இதுக்கு வந்து இந்த மாவு புளிக்கலாம் தேவையில்லை இன்ஸ்டன்ட்டாக அப்படியே ஊற்றிக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் வெஜிடபிள்ஸ் வேகிற மாதிரி பார்த்துக்குங்க இது கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்ற போகிறேன் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம் நான் இப்போ வந்து நான் பேனை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் ரெண்டு கரண்டி மாவு ஊற்றணும் கொஞ்சம் திக்காக ஊற்றுங்க இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க இப்போ சுற்றிலே எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இந்த ஊத்தாப்பத்தில் நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் கேப்சிகம் கேபேஜ் அந்த மாதிரி சீக்கிரமாக வேகிற வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க அதை வந்து சேர்த்துக்குள்ளே ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லா வேகும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக குக் ஆகிருக்கணும் மாவு வந்து வெளியிலேயே தெரியக்கூடாது இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டுருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்தியானது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு தரப்ப பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் காரம் கம்மியாக பார்த்துக்குங்க இந்த மாவு வந்து நீங்கள் புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்ல அரைச்ச மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எப்போ தேவையோ அப்போ வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் எடுத்துடலாம் இப்போ வந்து பொட்டேட்டோ ஊத்தாப்பம் வந்து ரெடி டு சர்வ் இப்போ வந்து பொட்டேட்டோ ஊத்தாப்பம் வந்து பிளேட்டிங் பண்ணி ரெடி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்
இது வந்து கார சட்னி பொட்டேட்டோ ஊத்தாப்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நம்ம போட்ட கேரட் வெங்காயம் மிளகு சீரகம் இஞ்சி இதனுடைய ஃப்ளேவர்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த பொட்டேட்டோ ஊத்தாப்பம் கூடல கார சட்னி சாம்பார் இல்லை வேற ஏதாச்சும் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்.